அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சென்ற வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி ஒரு பிரீமியம் வீடியோ நேயர் கேட்டிருந்த, யோகாதிபதிகள் 6-8 மறைந்தால். யோகாதிபதிகள்னா யார்? 5, 9, 10, 11 கிடையவர்கள். அங்கே அவர் 9, 10, 11 அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்தார். அதாவது தன பாக்கிய அமைப்புகளோடு எப்படி தொடர்பு கொள்வது? 9ஆம் இடம் பாக்கியம், 11ஆம் இடம் லாபம், 10ஆம் இடம் தொழில், 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். ஆகிய இந்த 5, 9, 10க்குடையவர்கள் 6-8 மறைந்தால் எப்படிப்பட்ட தன்மை? ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை சொன்னேன். மறைந்தால் என்றாலும் கூட எங்கே சுப அமைப்புகளில் இருக்கிறார்கள், அந்த மறைவு வீடுகள், அவர்கள் மறைகின்ற தலம் எப்படிப்பட்ட தலம், அதனையடுத்து அங்கே சுபத்துவ பாபத்துவம் போன்றவைகள் எப்படி அங்கே செயல்படுகின்றன என்பதை வைத்துத்தான் பலன் அப்படின்றதையும் சொன்னேன். மேஷ வீட்டில் சுக்கிரன் இருந்தால் என்ன? ரிஷப வீட்டில் சுக்கிரன் இருந்தால் என்ன? இது ஒரு சுற்று. சூரியன் மேஷத்தில் இருந்தால் என்ன? சந்திரன் மேஷத்தில் இருந்தால் என்ன? இவைகளை முழுக்க முழுக்க இந்த 9 கிரகங்களும் 12 வீடுகளில் எத்தகைய தன்மையை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறத மனதில் தேக்கிக்கிட்டு, அதற்கு பிறகு இந்த மேஷ வீடு 1ஆம் வீடானால் என்ன? பாயிண்ட் வந்துருச்சா? இப்போ இந்த மறைவு வீடுகளை பற்றி கேட்டவருக்கான ஒரு நேரடியான பதில், 12 வீடுகளில் 9 கிரகங்கள் அமர்ந்தால் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அந்த 12 வீடுகளில் ஒரு இடத்துல அந்த கிரகம் உட்கறத, அது எத்தனையாவது வீடு, மேஷம் என்பது 6ஆவது வீடா 8ஆவது வீடா என்பதை புரிந்து கொண்டு, அந்த மேஷத்திற்கும் அமர்கின்ற கிரகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது? தலை சுத்தம் இருந்தாலும் கவனமாக கேட்கணும். இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் போது இந்த குழப்பம் வரவே போகிறதில்ல. பட் இதற்கான அனுபவங்கள், இதற்கான ஒரு ஆரம்ப அமைப்புகள் நீங்கள் வந்தே ஆகணும். ஜோசியம்னு வந்துட்டிங்கன்னா ஜோசியம் அப்படியே சுண்டி இழுக்கும். அப்போ 6-8 பயம் வந்துடுது. அப்போ அந்த 6-8 தளம் என்ன? துலா லக்னத்திற்கு யோகாதிபதிகள் 4, 5 5க்குடையவர் சனி, 9க்குடையவர் புதன், 10க்குடையவர் சந்திரன், 11க்குடையவர் சூரியன். இந்த 10, 11க்குடையவர்களை 2வதாக வச்சுக்கிறேன். இங்கே 8 சனி புதன், 8 புதன் மறைகிறார். தனித்தனியாக பார்ப்போமேயானால் எட்டில் புதன் மறைகிறார். ஆயினும் அவர் இங்கே கெட்டுவிடவில்லை. நட்பு வீடு. இந்த லக்னங்கள், சுக்கிரன் ஆண்டின் லக்னங்களுக்கு 8ஆம் வீடு எப்படிப்பட்ட தன்மைகளில் வருதுன்றதை நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும். நட்பு வீடாகவே வரும், அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சுக்கிரன் ஆண்டி லக்னங்களுக்கு 8ஆம் வீடு நட்பு வீடு, லக்னாதிபதியின் இன்னொரு வீடு, ரெண்டு பேருக்குமே அந்த இடம் நட்பான இடம். தனியாக புதன் இருந்தால் 8 மறைந்திருக்கிறார். அவருடைய 12ஆம் பாவக பலன்களை நல்ல விதமாகவே செய்வார். இங்கே அவர் பாபத்துவம் இல்லை. சனியோடு சேர்ந்து விட்டார், புதன் தசை கெட்டது, பாபத்துவமாகிவிட்டார். கூடுதலாக கடக லக்னம், பூரண யோகாதிபதி 5, 10க்குடையவர் யார்? செவ்வாய். இது அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி வரும். அப்போ 5, 10க்குடையவர் 9ஆம் இடம், 9ஆம் அதிபதி யார்? நீங்கள் கேட்ட 9, 11 அதில் 9 போட்டுருவோம். அப்போ 5, 10க்குடையவர் செவ்வாய், 9க்குடையவர் குரு. இங்கே 3வது கட்டம், அதாவது 4வது கட்டம் வந்துவிடுச்சு. அப்போ இந்த 4வது கட்டத்தில் என்ன நடக்குது? 8 செவ்வாய் குரு மறைவு. இந்த 8 செவ்வாய் குரு மறைவு அப்படிங்கிறது இவர்களுக்கு ஆகாத நட்பு வீடு, ஆனால் சம வீடு, குருவுக்கு சம வீடு, இவருக்கும் சம வீடு தான். ஏன்னா பகை வீடு இல்லை, கீழே தானே உச்சமாகிறார் செவ்வாய். 8 அவர் வந்து சம வீடுன்னு சொல்லுவோம், குருவுக்கும் அது சம வீடு தான். ஆயினும் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். இங்கே 8ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் குரு திசையில் ஜீவனத்தின் அடிப்படையில் வெளியில் போக வேண்டிய அமைப்புகள் இருக்கும். ஏன்னா இங்கே குரு குருத இதுதான் கொஞ்சம் சங்கடமான அமைப்பு. யோகாதிபதி 2, 9க்குடைய செவ்வாய் 8 மறைகிறார். லாபாதிபதி 9ஆம் அதிபதியாகிய சனி அங்கே சேர்ந்திருக்கிறார். குரு அங்கே சேர்ந்த சுத்தம். சுக்கிரன் யோகாதிபதியில் நீங்கள் கேட்டது 5, 9, 10, 11 10ஆம் அதிபதி இங்கே சேர்ந்து விட்டார் என்றால்
இந்த இணைப்பு மாறிவிடும், குருவைக்கு எடுத்துவிடும், அங்கே சுபத்துவம் வந்துவிடும். ஆனால் இந்த இடத்துல எட்டில் செவ்வாய் சனி, இரண்டு தசைகளும் சர்வநாசம். பாபத்துவமாக இங்கே எங்கேயாவது ராகுவின் இணைவு ஏற்படுது, அமாவாசை சந்திரன் அப்படி இப்படின்னு இருந்தால் இந்த ரெண்டு தசையும் வேலை செய்யாது. இந்த இடத்துல தான் நீங்கள் செவ்வாயும் சனியும் சேர்ந்தால் அந்த இடம் இரண்டு மாபெரும் பாபர்கள் இணைகிறார்கள் என்கின்றதன் அடிப்படையில் இங்கே வந்து விட வேண்டும். இரண்டு மாபெரும் பாபர்கள் இங்கே இணைகிறார்கள், அது நல்லது அல்ல.